ராமேஸ்வரத்திலிருந்து ரயில் மூலம் வட மாநிலங்களுக்கு 2000 கிலோ ரேஷன் அரிசியை கடத்த முயன்ற 10 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து ரயில் மூலம் வட மாநிலங்களுக்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக ராமநாதபுரம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் போலீசார் சோதனை நடத்தினர். அங்கிருந்து 83 ரேஷன் அரிசி மூட்டைகளை கண்டறிந்து அவற்றை கடத்த முயன்ற ஒடிசாவைச் சேர்ந்த பில்சிகா, பாபாஜி, தின்னா ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இதேபோன்று பரமக்குடியில் சோதனை நடத்திய போது ரேஷன் அரிசிகளை கடத்த முயன்ற ஒடிசாவைச் சேர்ந்த பாபுலா, திக்காக் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்தனர். இதையடுத்து அவர்கள் கடத்த முயன்ற 20 கிலோ ரேஷன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். அவர்களுக்கு ரேஷன் அரிசியை விற்றவர்கள் குறித்தும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மக்கள் பயன்படுத்துற அரிசியை வந்து ஸ்டேட்டுக்கு கடத்துறது மகா தப்பு. இது வந்து நம்ம கவர்மெண்ட்டும் கவனிக்கிறதுல, சென்ட்ரல் போலீஸும் கவனிக்கிறதுல, எந்த போலீஸும் கவனிக்கிறதுல. ஒரே நாளில் 2000 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டு ஒடிசா மாநிலத்தவர்கள் 10 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.